நமது பூமியைப் போலவே பல கோடான கோடி கிரகங்கள் வந்து இந்த பிரபஞ்சத்தில் உள்ளது. அவ்வாறு இருக்க நாம் மட்டுமே மனிதனாக பரிணமித்தோம் என்று எண்ணுவது நமது அறியாமை. உதாரணத்திற்கு சில மனிதர்கள் வந்து ஒரு சிறிய தீவில் வந்து பல யுகங்களாக வாழ்கிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம். அவர்கள் எவ்வாறு நினைப்பார்கள் என்றால் அவர்கள் மட்டுமே இந்த பூமியில் மனிதர்களாக வாழ்கிறார்கள் என்றும், மேலும் அந்த சிறிய தீவு தான் பூமியில் உள்ள ஒரே ஒரு நிலப்பகுதி என்றும் நினைத்து கொள்வார்கள். அதுபோலத்தான் பூமியில் வாழும் நாம் வந்து வேறு எந்த ஒரு கிரகத்திலுமே மனிதனைப் போல உயிரினங்கள் இல்லை என்று எண்ணுவது. இந்த பதிவை முழுமையாக காண்பதன் மூலம் உங்களுக்கு அவ்வாறு ஒரு எண்ணம் இருந்தால் கட்டாயம் மாற்றிக்கொள்வீர்கள். வாங்க தேடுவோம் உயிர் வாழ்வதற்கு ஏதுவாக உள்ள சூப்பர் ஹேபிட்டபிள் எக்ஸோ பிளானட். அனைவருக்கும் வணக்கம். எந்த ஒரு கிரகத்திலுமே உயிர் தோன்றுவதற்கு மூலமாக உள்ளது பார்த்திங்கன்னா திரவ நிலையில் உள்ள நீர். எந்த ஒரு கிரகம் வந்து சூரியனுக்கு மிக அருகில் உள்ளதோ நீர் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் வேப்பர் வடிவில் தான் அந்த கிரகத்தில் இருக்கும். அதுவே அந்த கிரகம் வந்து பார்த்திங்கன்னா நீண்ட தொலைவில் உள்ளது என்றால் அந்த கிரகத்தில் உள்ள நீர் வந்து பார்த்திங்கன்னா பனிக்கட்டு வடிவில் தான் இருக்கும். எந்த கிரகம் வந்து பார்த்திங்கன்னா இவ்விரண்டிற்கும் இடைப்பட்ட இடத்தில் இருக்கிறதோ அந்த கிரகத்தை தான் நாம் ஹேபிட்டபிள் ஜோனில் உள்ள கிரகங்கள் என அழைக்கிறோம். இந்த ஹேபிட்டபிள் ஜோன் வந்து பார்த்திங்கன்னா சிறிய எம் வகை நட்சத்திரம் முதல் மிகப்பெரிய ஓ வகை நட்சத்திரம் வரை மாறுபடுங்க. இதுவரை நாம் ஸ்பேஸ் டெலஸ்கோப் மூலமாக கிட்டத்தட்ட 4500 அதிகமான கிரகங்களை கண்டறிந்துள்ளோம். அதில் 24 கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த நட்சத்திரத்தின் ஹேபிட்டபிள் ஜோனில் வருகிறதுங்க. இந்த 24 கிரகங்களையுமே சூப்பர் ஹேபிட்டபிள் எக்ஸோ பிளானட்ஸ் என்று அழைக்கிறார்கள். ஏனென்றால் இதில் சில கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா நமது பூமியை காட்டிலும் அதிக வயது உள்ளதாகவும் சற்று பெரியதாகவும் சற்று வெப்பம் நிறைந்ததாகவும் காணப்படுகிறது. இதனால் இந்த கிரகங்களில் உயிர் வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் வந்து நிறைய உள்ளது என்று அறிவியலாளர்கள் வந்து கூறுகிறார்கள். மேலும் சில கிரகங்களின் நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா நமது சூரியனை காட்டிலும் ஆயுட்காலம் அதிகம் கொண்டதாக இருக்கிறது. கெப்லர் 1638b இந்த கிரகம் வந்து பார்த்திங்கன்னா நமது பூமியை காட்டிலும் 2 பெரியதாக இருக்குங்க. இதனால் இது வந்து சூப்பர் எர்த் கேட்டகரியில் வந்துவிடுகிறது. மேலும் பூமியை காட்டிலும் 4 இடை அதிகம் கொண்டதாக இருக்கிற காரணத்தினால் அதற்கு வந்து பூமியை விட மிக அதிகமான ஈர்ப்பு சக்தி இருக்கக்கூடுங்க. இந்த கிரகம் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய சூரியனை 259 சுற்றி வருகிறது. இந்த கெப்லர் 1638b வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நமது பூமியிலிருந்து 3000 தொலைவில் உள்ளது. கெப்லர் 452b இந்த கெப்லர் 452b வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 6.5 பில்லியன் வயது கொண்டது. இது நமது பூமியின் வயதாகிய 4.5 பில்லியனை காட்டிலும் 2 பில்லியன் வந்து பழமை வாய்ந்தது. ஆதலால் இந்த கெப்லர் 452b உயிர் வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் வந்து நிறைய உள்ளது என்று நம்பப்படுகிறது. ஆனால் இந்த கிரகம் வந்து பார்த்திங்கன்னா நமது பூமியில் இருந்து 1402 தொலைவில் உள்ளது. நம்மிடம் உள்ள மிக வேகமாக செல்லும் நியூ ஹரைசன் ராக்கெட் மூலமாக நாம் சென்றோம் என்றால் கூட இந்த கெப்லர் 452b அடைவதற்கு நமக்கு 26 மில்லியன் ஆகுமாம். இந்த கெப்லர் 452b வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய சூரியனை 385 சுற்றி வருகிறது. ட்ராப்பிஸ்ட் 1e இந்த கிரகம் வந்து பார்த்திங்கன்னா நமது பூமியிலிருந்து 40 தொலைவில் உள்ளது. இந்த கிரகம் வந்து நமது பூமியை காட்டிலும் சற்று சிறியதாக தான் உள்ளது. இதனுடைய ஈர்ப்பு சக்தி வந்து பார்த்திங்கன்னா நமது பூமியை காட்டிலும் பாதி அளவு தான் இருக்குமாம். இந்த ட்ராப்பிஸ்ட் 1e வந்து ட்ராப்பிஸ்ட் 1 என்கிற அல்ட்ரா கூல் ரஃப் நட்சத்திரத்தை வெறும் 6 சுற்றி வருகிறது. இதனுடைய எர்த் சிமிலாரிட்டி இண்டெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 0.95 சொல்லப்படுகிறது.
தி எர்த் சிமிலாரிட்டி இண்டெக்ஸ்னால் ஒன்றும் இல்லைங்க, நமது பூமியை போலவே எந்தெந்த கிரகங்கள் இருக்கிறதோ அதற்கு வந்து ஒரு மதிப்பெண் கொடுத்துருக்காங்க. நம்ம பூமிக்கு வந்து ஒரு மதிப்பெண் என்றால் இந்த ட்ராப்பிஸ்ட் ஒன் இயக்கு பார்த்திங்கன்னா 0.95. அடுத்தபடியாக எல்எச்எஸ் 1140 பி, இந்த கிரகமும் பார்த்திங்கன்னா சூப்பர் எர்த் கேட்டகரியில் வந்து விடுகிறதுங்க. இந்த கிரகம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெட் ராப் சூரியனை வந்து 24 நாட்களில் சுற்றி வருகிறது. மேலும் இந்த கிரகம் வந்து பார்த்திங்கன்னா நமது பூமியிலிருந்து 40 ஒளியாண்டுகள் தொலைவில் உள்ளது. நமது பூமியை காட்டிலும் 40% பெரியதாக உள்ள இவை பெரும்பாலும் பாறைகளாக இருக்கிற காரணத்தினால் நமது பூமியின் எடையை காட்டிலும் 7 மடங்கு அதிகம் இருக்குமாம். மேலும் இந்த கிரகம் வந்து பார்த்திங்கன்னா பூமியின் ஈர்ப்பு சக்தியை காட்டிலும் 3.25 மடங்கு அதிகமாக இருக்குமாம். அதனால் இந்த கிரகத்தில் நம்ம நிற்பது என்பதே மிகப்பெரிய விஷயங்க. டீ கார்டன் பி, இந்த கிரகம் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய சூரியனான ரெட் ராஃப் நட்சத்திரத்தை 5 நாட்களில் சுற்றி வந்து விடுகிறது. பூமியை போன்றே இடையிலும் அளவிலும் உள்ள இந்த கிரகம் வந்து பார்த்திங்கன்னா பூமியிலிருந்து 12 ஒளியாண்டுகள் தொலைவில் உள்ளதுங்க. இந்த கிரகத்தோட எர்த் சிமிலாரிட்டி இண்டெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 0.93. இந்த கிரகம்தான் இதுவரை நாம் கண்டறிந்த மிக அருகில் உள்ள 4வது ஹேபிட்டபிள் எக்ஸோ பிளானட். அடுத்தது ப்ராக்சிமா சென்டாரி பி. இந்த கிரகம் வந்து பார்த்திங்கன்னா நமது பூமியிலிருந்து 4.2 ஒளியாண்டுகள் தொலைவில் உள்ளது. நமது பூமியை விட 40% பெரியதாக உள்ள இந்த கிரகம் வந்து பார்த்திங்கன்னா 11.2 தினங்களில் அதனுடைய சூரியனான ரெட் ராஃப் நட்சத்திரத்தை சுற்றி வருகிறது. இந்த கிரகங்கள் உட்பட 24 கிரகங்களுக்கும் அவ்வளவு எளிதாக இப்பொழுது இருக்கும் தொழில்நுட்பத்தை வைத்து நாம் சென்றுவிட முடியாது. நமக்கு மிக அருகில் இருக்கும் எக்ஸோ பிளானட்டான ப்ராக்சிமா சென்டாரி பி நமது அதிநவீன ராக்கெட் மூலம் சென்றால் கூட கிட்டத்தட்ட 100,000 ஆண்டுகள் ஆகுமாம். தற்பொழுது வரை தியரியாக உள்ள ட்ராப் டிரைவ் மூலமாக கிட்டத்தட்ட ஒளியின் வேகத்தை விட 10 மடங்கு வேகமாக பயணிக்க முடியும் என்று கூறுகிறார்கள். ஆனால் இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா மிக பிரம்மாண்டமான தோற்றத்தோடு இருக்க வேண்டும். மேலும் ஜூபிட்டர் கிரகத்தின் ஒட்டுமொத்த எனர்ஜியுமே இதற்குள் வைத்திருக்க வேண்டும். இவையெல்லாம் என்று சாத்தியமாகும் என்று நமக்கு தெரியாது. ஆனால் 2069ஆம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா நாசா அதனுடைய முதல் இன்டர் ஸ்டெல்லார் மிஷன் மூலமாக நமது சூரிய மண்டலத்தை தாண்டி சென்று உயிர் வாழ்வதற்கு ஏதுவாக உள்ள கிரகங்களை ஆய்வு செய்ய திட்டமிட்டு உள்ளது. அதனால் இனிமேலும் இந்த பிரபஞ்சத்தில் நாம் மட்டுமே மனிதனாக பரிணமித்தோம் என்ற எண்ணத்தை விட்டுவிடுங்கள். கண்டிப்பாக நம்மை போன்றே இந்த பிரபஞ்சத்தில் பல கிரகங்களில் மனிதனை போன்ற உயிரினங்கள் கட்டாயம் வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய உள்ளது. சிறுகுறிப்பை சப்ஸ்கிரைப் செய்யாதோர் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் இன்னொரு நாள் இன்னொரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.